அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி சேனல். தோல்விகளை கண்டு தூண்ட விடாமல் நம் வாழ்வில் வெற்றி பெற்று மென்மேலும் புதிய சாதனைகளை படைக்க, புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் உலகையே திரும்பி பார்க்க வைத்த பல்வேறு அறிவியல் அறிஞர்களின் பொன்மொழிகள் சிலவற்றை இங்கு காண்போம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அனைத்து மதங்களும் கலையும் அறிவியலும் ஒரே மரத்தின் கிளைகள். எந்த ஒரு அறிவுள்ள முட்டாளும் விஷயங்களை பெரிதாகவும் சிக்கலானதாகவும் செய்திடையலும். ஆனால் ஒரு மேதையால் மட்டுமே அவற்றை எளிதாக செய்ய முடியும். வெகு அதிகமாக படித்து தன் மூளையையும் குறைவாக பயன்படுத்துபவன் சிந்தனை என்ற சோம்பேறித்தனத்துக்கு சென்று விடுவான். கடவுளின் முன் நாம் அனைவரும் சம அளவில் புத்திசாலிகள், முட்டாள்கள். வெற்றி பெற்ற மனிதராக முயற்சிப்பதை விட மதிப்புமிக்க மனிதராக முயற்சி செய்யுங்கள். அமைதியை வலுவாக கட்டுப்படுத்தி கொண்டு வர முடியாது, அது புரிந்துணர்விலேயே நீடிக்கும். என்ன கூடியனவெல்லாம் என்ன தகுந்தனவல்ல, என்ன தகுந்தனவெல்லாம் என்ன கூடியனவல்ல. வாழ்க்கையில் தவறே செய்யாதவர்கள் வாழ்க்கையில் புதிதாக எதையும் முயற்சிக்காதவர்களாகத்தான் இருக்க முடியும். துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன. பள்ளியில் கற்றதை மறந்த பிறகும் எது நம் நினைவில் எஞ்சி நிற்கிறதோ அதுவே கல்வி. தாமஸ் ஆல்வா எடிசன். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, நான் 1000 தோல்விகளை பார்த்தவன். திருப்தியின்மை, ஏக்கம் ஆகிய இரண்டும் வளர்ச்சிக்கு அவசியமானவை. என் முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு, ஆனால் நான் ஒருமுறை கூட முயற்சியை கைவிடவில்லை. சில சமயம் முட்டாளாய் காட்சியளிப்பது அறிவுள்ள செயல். எடுத்த செயலை முடிக்காமல் கைவிடும் போது வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்று பலருக்கு தெரிவதில்லை, எனவே தோல்வியை தழுவுகின்றனர். ஐசக் நியூட்டன். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நான் மாபெரும் மனிதர்களின் தோள்களின் மேல் நின்றதாலேயே என்னால் நெடுந்தொலைவுகளை காண இயன்றது. பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் என் நண்பர்தான், ஆனால் உண்மைதான் என்னுடைய மிகச்சிறந்த நண்பன். கடவுள் அனைத்தையும் எண், எடை, அளவுகளை கொண்டே உருவாக்கினார். உண்மை எப்பொழுதும் எளிமையில் இருந்தே கண்டறியப்பட வேண்டும், குழப்பத்தில் இருந்து அல்ல. உன்னால் முடிந்த வரையில் உன் பணியை இன்று நன்றாக செய், நாளை அதைவிட நன்றாய் செய்யும் ஆற்றலை நீ பெறக்கூடும். நான் சமுதாயத்திற்கு என்ன நன்மை செய்திருந்தாலும் அது என் சிந்தனையே சாரும். மேரி கியூரி. நான் ஏதாவது ஒரு பரிசை பெற்றிருக்கிறோம் மற்றும் இந்த விஷயம் அடையப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் நம்ப வேண்டும். மக்களை பற்றி குறைவான ஆர்வத்துடனும் கருத்துக்களை பற்றி அதிக ஆர்வத்துடனும் இருங்கள். வாழ்க்கையில் எதுவும் பயப்பட வேண்டிய விஷயமில்லை, அது புரிந்து கொள்ள வேண்டியது மட்டுமே. விஞ்ஞானம் பெரும் அழகு என்று நினைப்பவர்களுள் நானும் ஒருவர். வாழ்க்கை என்பது நம்மில் எவருக்கும் எளிதான விஷயம் அல்ல. தனிநபர்களை மேம்படுத்தாமல் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்குவதில் நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது. விடாமுயற்சியை கொண்டிருப்பதோடு அனைத்துக்கும் மேலாக நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதிகப்படியான விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான நேரம் இதுவே. இதனால் நமது அச்சம் குறையலாம். முன்னேற்றத்துக்கான வழி விரைவானதோ அல்லது எளிதானதோ அல்ல என்பதை நான் கற்றுக்கொண்டேன். சரியான செயல் ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. என்ன செய்து முடிக்கப்பட்டது என்பதை ஒருவர் கவனிக்க வேண்டியதில்லை, இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும். கலிலியோ கலிலி. உங்களால் ஒரு மனிதனுக்கு எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது, அவன் அதை தனக்குள் தேடிக்கொள்ள மட்டுமே உங்களால் உதவ முடியும். இரவை கண்டு பயமே ஏற்படாத அளவுக்கு நான் நட்சத்திரங்களை ரசிக்கிறேன். மதங்கள் சொர்க்கத்திற்கான வழிகளை காட்டுகின்றதை தவிர சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்பதை காட்டுவதில்லை. நான் ஒருபோதும் அறிவிலிகளை சந்திக்க விரும்பவில்லை, ஏனெனில் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள எனக்கு எதுவும் இல்லை. அனைத்து உண்மைகளும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவையே, ஆனால் முதலில் அதை கண்டுபிடிக்க வேண்டும், அவ்வளவே. நன்றி.